நிறையவே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேத்து எபிசோடு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோமோல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம ரித்விகாக்கு சந்திரமுகி ஜோதிகா கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம விஜய் லட்சுமிக்கு வின்னர் வடிவேலு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் அவங்களாவே மாறிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு பெ
ரம்யா என்எஸ்கேவும் உள்ள வந்திருக்காங்க. இந்த ஒன் வீக் ஃபுல்லா ஜாய்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா வைஷ்ணவி உள்ள வந்திருக்காங்க. இவங்க உள்ள வந்தது ஏதாவது சண்டையை உருவாக்குவோ அப்படின்னு தோணுதுங்க. நேத்து எபிசோட்ல கமல் சார் உள்ள வந்ததும் மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, சோ அதனால நீங்க அவங்க கிட்ட எப்படி ஓட்டு கேட்கணும் அப்படின்றத கேளுங்கன்னு சொன்னாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல ஓட் கேட்டாங்க. பட் ரித்விகா கேட்ட ஸ்டைல் தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே யாஷிகா கமல் சார் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. சரி, நான் இப்ப ஓட் கேக்குறேன், நான் கேட்டதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டா என்ன சார் ஆகுறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கமல் சார், முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் தப்பு, ஜஸ்ட் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் அவங்களோட கோ கண்டஸ்டன்ட்காக ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு. யாருமே எதிர்பார்க்காத வகையில நம்ம ரித்விகா ஐஸ்வர்யாவுக்காக ஓட் கேட்டாங்க. ரித்விகா ஓட்டு கேட்ட ஸ்டைல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை அவங்க கலாய்க்கிறாங்களா இல்ல புகழ்றாங்களான்னு ஒரு டவுட்ஃபுல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் உங்க மைண்ட்ல டக்குன்னு ஞாபகம் வர போன் நம்பர்ஸ கேட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வச்சு நேத்து கமல் சார் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் ஆன விஷயத்த பண்ணாரு. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் சர்ப்ரைஸ் பண்ற விதமா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச வச்சாங்க. அப்படி நடந்ததுலயே நம்ம யாஷிகா அண்ட் அவங்க அம்மாவோட கான்வர்சேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அவங்க அம்மா யாஷிகா கிட்ட பேசும்போது யாஷிகா எந்த விதமான எக்ஸ்பிரஷனையும் கொடுக்காம ரொம்ப நார்மலா தாங்க பேசினாங்க. அதுலயும் யாஷிகா, நான் ஜெயிச்சுட்டு வரமாட்டேமா, பட் கடைசி வரைக்கும் நான் டைட்டிலுக்காக போராடுவேன்னு சொன்னாங்க. எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கமல் சார் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசினாரு. அப்ப யாஷிகா கமல் சாரை பார்த்து, சார் நீங்க என் கனவுல வந்தீங்க, நான் இப்ப போட்டிருக்க இதே ட்ரெஸ்ஸோட உங்க பக்கத்துல நின்னா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப கமல் சார் யாஷிகாவை பார்த்து, உங்களோட கனவு பழிச்சிருச்சு, வாங்க இங்கன்னு சொன்னாரு. யாஷிகா தான் எலிமினேஷன் தெரிஞ்சதும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே, நீ தான் இந்த கேமோட வின்னர் அண்ட் நீ தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா நிறைய டாஸ்க்ல இருந்திருக்கன்னு சொல்லி ரொம்பவே வாழ்த்தி வெளியே அனுப்பி வச்சாங்க. வெளியே வந்த யாஷிகா ஆடியன்ஸை பார்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசினாங்க. அந்த 10 நிமிஷமும் அவங்க ரொம்பவே ஆனஸ்டா ஃபீல் பண்ண விஷயங்களை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. குறிப்பா ஹவுஸ் ஸ்கூல்ல நடந்த பல உண்மைகளை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு கமல் சார் ஆடியன்ஸை பார்த்து அவங்க உள்ள என்ன பேசினாங்களோ அதை தான் இங்க வந்தும் பேசுறாங்க, அவங்க எவ்வளவு ஆனஸ்டா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டியான்னு நானே ரொம்ப வியந்து போறேன்னு சொன்னாரு. ஐ அட்மயர் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை இதுவரைக்கும் எந்த கமல் சார் சொன்னதே இல்லைங்க. பட் நேத்து யாஷிகாவை பார்த்து ஐ அட்மயர் யூ அப்படின்ற வார்த்தையை உபயோகிச்சாரு. ஓவரால் அந்த எபிசோட பார்த்தோம்னா, நம்ம யாஷிகா எலிமினேஷன் தெரிஞ்சதும் ஐஸ்வர்யா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நிமிஷம் கூட விடாம அவங்கள ஹக் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஒன்ஸ் யாஷிகா வெளியில போனதும் ஐஸ்வர்யாவுக்கு தான் ஒரு ஃபைனலிஸ்ட் அப்படின்ற அந்த ஹாப்பினஸ் வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சுங்க. அவங்க செம சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளிப்படையாவே தெரிஞ்சுதுங்க. பிக் பாஸ் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்கு. யாரு டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்றத நாங்க உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோங்க. மறக்காம நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணணும், எங்களோட நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.